ஓம் எனும் மந்திரத்தின் உச்சம் எங்களது இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள். அவரோடு கிழக்கு சீமையிலே படத்தை தயாரித்து நான் அவருக்கு பெருமை சேர்த்ததை விட அவர் எனக்கு பெருமை சேர்த்தார். இந்த ஓம் என்ற டைட்டில் பார்க்கும்பொழுது ஒரு கவித்துவம் தான் தெரிகிறது. பேனாவும் தாளும் தான் அதுக்கு முக்கியத்துவம் வகிக்குது. காதலை சொல்கிறதுக்கு பறவைகள் பறக்குது. அவருடைய செடிக்குச்சி ஆடி அவர் ஆடிய ஆட்டம் நெஞ்சத்தில் பதியம் போட்டு வைக்கிறது. சங்க இலக்கியத்தில் செம்மணத்தான் தன்னொழியான் செங்கோதிராம் மங்கையர் பார்த்த மாத்திரத்தில் தம் மனத்தை வாங்கும் தடம் தோலான்வாங்க. ஆனால் எங்கள் இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு ஒரு சான்று காந்த குரலான். ஆம், காந்தர்வ குரலான். அவருடைய பேச்சை கேட்கும்போதே தன் மனத்தை அவரோடு லைக்கணும் என்ற ஒரு சூழலில் அனைவரும் தமிழ் கூறும் நல்லுலகமே அவர் பால் ஈர்க்கும். அவர் நடந்து வருகின்ற நடையை பார்க்கும்போது உத்தம புத்தனில் சிவாஜி சாருடைய நடைதான் என் மனத்துக்கு எழுந்தது. இந்த படத்தை பற்றி என்ன சொல்லணும்னா சொல்லினே போகலாம். காலத்தின் அருமை கருதி ஒன்றே சொல்கிறேன், இந்த படத்துடைய கேமராமேனை பார்க்கும்பொழுது பொறாமையாக இருக்குது. என் கூடவே இருந்தவனுக்கு இவ்வளோ திறமை இருக்குது, என்ன பண்ணியிருக்கிறான். அதுவும் லைட்டே இல்லாமல் அவுட்டோர் யூனிட் பில்லு கூட ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும் போல இருக்குது. பிரமாதமாக எடுத்துருக்கிறான். பெரிய கேமரா கூட இருக்க பெரிய கேமரா கிடையாது. என்ன அழகாக எடுத்துருக்காடே, மன்னிச்சுக்கிடா, நான் சீக்கிரம் உனக்கு ஒரு படம் தரண்டா. மிகப்பெரிய சிறப்பினை இந்த படம் பெறும். இந்த படத்தில் என்னுடைய பங்களிக்கும் இருப்பும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைக்கிறேன். நன்றி, வணக்கம்.